ஒரு பாகம்னா எவ்வளவு ஒரு பாகம்னா இம்பூட்டு நீளம் இம்பூட்டு நீளமா ஆமா அப்ப ஒரு முளம்னா எவ்வளவு ஒரு முளம்னா இம்பூட்டு நீளம் அப்ப ஒரு ஜானுனா இம்பூட்டு நீளம் அப்ப அரை முளம் அரை கணக்கே கிடையாது இல்ல அத மாதிரி இப்ப உள்ள பெண்களுக்கு 16 வயசுல நரைக்க ஆரம்பிச்சிருது அப்படியே அதனால நான் கை அடிக்க வேலை மட்டும் எனக்கு கிடையாது அப்ப பியூட்டி பார்லர் போய் என்ன கருத்த முடியாக்கணுமா கருப்பாக்குதாங்க ஆக்குதாங்க ஒரு மாதிரி கலர் ஆக்கணும்னா கலர் ஆக்குதாங்க ஆக்குதாங்க ஹேர் கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கிடுதாங்க ஆமையே அப்ப இப்ப உள்ள நேரத்துல இப்படி எல்லாம் பாக்கும்போது கெமிக்கல் வந்து போச்சு ஆமா ஓடி வளர்ந்துருச்சு சேம்பு சோப்பு ஆமா தேவையில்லாத எண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் தேய்ச்சா எங்க இருக்க முடியும் அசுவினி அசுவினி எண்ணெய் தேய்ப்பா என் வீட்டுல நல்ல அசுவினி தேய்ச்சிருக்கா அசுவினி எண்ணெய் தெரியுமா உனக்கு தெரியாது தேய்ச்சு பாரு அதுக்கு பிறகு நல்லா வளரும் அதாவது முடி வளரணும் அப்படின்னா சரி என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் கொஞ்சம் போல வெந்தயம் வெந்தயத்தை கொஞ்சம் ஊற போடணும் சரி சொன்ன உடனே எல்லாரும் மூஞ்சி எப்படி வருது பாரு அதானே வெந்தயத்தை என்ன இல்ல தாத்தா முடி வளர என்ன செய்யணும்னு சொல்லணும்னு ஆரம்பிச்ச உடனே உங்களே முகமெல்லாம் இங்க மேடையை பார்த்து திரும்புது சிரிப்பாங்க ஏன் நமக்கு வளர்ந்துறாதா அப்படின்னு ஆமா முடி வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும் எப்படி ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் 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 கூட ஏதாவது தேங்காய் சேர்க்கணும் ஆமா அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட ஏதாவது தேங்காய் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்த்து தவுள் பாயில் மெத்தல்ல சூடு பண்ணி நம்ம தேய்க்கணும் சரி தேய்ச்சோம்னா நமக்கு நல்லா முடி வளரப்போ வளரும் வளரும் இப்ப உள்ள பெண்கள் யாரு என்ன வைக்காங்க என்ன என்ன வைக்கணும்னு ஆசையே பட மாட்டாங்க இப்ப உள்ள ரீசன்ட் படி ஒரு நாளைக்கு ரெண்டு சேம்பு போட்டு குளிக்க பிள்ளைங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க சரி அம்மா எஸ் அப்ப அப்படி எல்லாம் நம்ம சேம்பு போட்டு குளிச்சனக்கு எப்படி முடி வளரும் வளரும் அப்படி இல்லன்னு சொன்னா என்ன இயற்கை முறையில நம்ம ஏதாவது பார்த்து தேய்க்கணும் ஆமா வெந்தயத்தை ஊற போட்டு சரி அது போக இந்த சோத்துக்கத்தால இருக்கு பாரு சோத்துக்கத்தால சோத்துக்கத்தால சோறு அதை எடுத்து எடுத்து அது போக கருவேப்பிலை அது கூட ரெண்டு உள்ளி உள்ளி நாளையும் சேர்த்து அரைச்சு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சி வச்சு குளிச்சு பாருங்க இது உனக்கு யாரு சொன்னா போட்டு வாங்கிட்டே ஓடி வளர்ந்து ஒரு சாணு முடி தேய்ச்சி கழுவ ரெண்டு சீயக்கா பொடி செல்ல மகளுக்கு சென்னையை விட்டு தாண்டாதும்பாங்க இப்ப உள்ள காலத்துல அதோடய குளிச்சுட்டு வெளியே வந்து சிக்க எடுப்பாங்க எங்க
என்னென்ன விவரம் கேட்கணுமோ அத்தனை விவரமும் கேட்டான வியாபாரி என்ன வாங்க மாட்டான். முடி காயணும் அவன் நேர போக்குக்கு வருவா. அதே போலவே காளியர்கள் எட்டு பேர்களுக்கும் அவளுக்கு ஒரு பாகம் தலைமுடி அவளுக்கு எழுத்தாணி மூக்கழகு அழகு இன்னும் எப்படி இருக்கிறா தெரியுமா? எப்படி ஏறுணத்தி உருவங்களத்தி உருவங்கள எழுத்தாணி மூக்கழக எப்ப இல செய்யல பதைக்கம் கட்டி கோர்த்ததை போல் அம்மாளுக்கு பக்கம் 16 பல்லு. இப்ப உள்ளவங்களுக்கு பல்லு எப்படி இருக்கு? அப்ப உள்ளவங்க பல்லு எப்படி இருக்கு பாத்தியா? எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சரிதான். பல்ல பாப்போம். நான் கண்டன் இடத்துல பல்ல கட்ட மாட்டேன். கவரிமான் பரம்பரை. அப்ப நீ குடும்ப குத்து விளக்கு எங்க பல்ல கட்டணுமோ அங்கதான் பல்ல கட்டுவேன். அப்படியா? நீ சொன்ன உடனே பல்ல கட்டுவோம். பாத்தியோ தாத்தா பல்லு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பல்ல காட்ட மாட்டேங்க தெரியுமா? உள்ள சங்கதி எதுவும் கிடையாது அதனால காட்ட மாட்டேங்க. ஆமா பல்லு வரிசைனா என்ன? அப்ப உள்ளவங்க வேப்ப குச்சி வச்சு தேய்ச்சிருக்காங்க. ஆமா கருவல குச்சி வச்சும் தேய்ச்சிருக்காங்க. இப்போ அப்படியா? நாகூரி வேறையும் வச்சு தேய்ப்பாங்க. இப்போ உள்ளவங்க பிளாஸ்டிக்ல பிரஸ் வச்சு தேய்க்காங்களே. ஆமா அப்படி கருங்க இங்க இங்க இழுத்து தேய்ச்சி தேய்ச்சி அந்த பல்லும் தேஞ்சு போகும். ஆமா இருக்கக்கூடிய ஊனும் கேப்பு விட்டுரும். ஆமா அப்ப இப்போ உள்ளவங்க பல்லு வரிசை நல்லா இருந்தாலும் அந்த பல்லையே கெடுத்துரும் பாத்துக்கோ. ஆமா அப்ப உள்ள காலத்துல அம்மாளுக்கு பக்கம் 16 பல்லு கண்டும் முத்துக்கட்டு கோர்த்ததை மாறி 32 பல்லு. அப்படி உரியால தேங்காய் போல உமையவள் காது ரெண்டும் தன்னழகு. ஆமா அப்ப அண்டகாலி எட்டு பேர்களுமாக கோவை போல I'm gonna do it.
ஃபேமஸ். ஆமா ஆமா நல்லா இருக்கும். ராமர் கரும்பு. இப்பவும் பெரியவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும் அந்த கரும்பு எப்படினு. ஆமா. அப்போ கட்டிராம கரும்பு போல அம்மாளுக்கு கனகமணி கைகள் ரெண்டு. கைகள் ரெண்டு. அவரக்கா செயலிலே ஐந்து விரல் அழகு. விரல். 10 நிரல் அழகும் அவளுக்கு பயத்தினத்து செயலிலே. ஆமா. 10 விரலிலேயும் பச்சிரம் பதித்தத மாதிரி 10 நகத்தின் திருவலகு. திருவலகு. 10 நகமுனா பார்க்க அப்படி ஒரு அழகா. ஆமா. அம்மாவுடைய விரல் இருக்குமா. விரல் நல்ல சூப்பரா இருக்கும். இப்போ நகத்தை பேய் மாதிரி வளத்து. ஆமா. பியூட்டி பார்லருக்கு அதுக்கும் போறாங்க. அம்மையே. ஒரு சின்ன நகத்துக்கு. ஆமா. ஒரு சின்ன நகத்துக்கு 10 விரல்லயே நகத்தை வளத்து அதுக்கு அரை வச்சு தேய்ச்சி. தேய்ச்சி. அது போக நெயில் பாலிஷ் போட்டு. போட்டு. இப்படி எல்லாம் பல வேலை நடக்கு பாத்துக்கோ. ஆமா. அவ சைடு ஊசி வச்சு பூ வைப்பா. ஆ. பூ வைக்கும் போது இந்த முகரையில ஒரு கிழிச்சு. ஆமா ஒரு கிழிச்சு. இந்த பக்கத்துல ஒரு கிழிச்சு. கிழிச்சு. முகத்தையே அந்த முகம். ஆமா. நல்ல முகத்தை கார முகமா மாத்திரும். வாங்க வம்பாக்கி போடுவாங்க. ஆமா. ஆனா அம்மாளுக்கு பச்சிரம் பதித்தத மாதிரி பவளம் மாதிரி 10 நகம். நகம். அது மட்டுமா. வேற என்ன. அவளுக்கு செத்தோடு கடைந்ததை போல் கனகமணி கால்கள் ரெண்டும் கருப்பு உண்டு எல்லாம் கருப்பு உண்டு
இடிச்சு வச்ச மாவும் அதுல எலுமிச்சம் போலாம் கலரும் இடிச்சு வச்ச மாவே எப்படி இருக்கும் பச்சை அரிசி மாவு வெள்ளையர்னு இருக்கும் வெள்ளையா இருக்குமோ இல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் எலுமிச்சம் கனி எப்படி இருக்கும் எலுமிச்சம்பழம் மஞ்சள்னு இருக்கும் அப்ப ரெண்டையும் சேர்த்து பாரு எப்படி இருக்கும் மஞ்சள் தேரா இருக்கும் அம்மா மஞ்சள் தேரி முறிச்ச பச்சை மஞ்சள் முறிச்ச எப்படி இருக்கும் அதே போலவே அம்மா காளியர்கள் எட்டு பேரும் அழகிலே சிறந்தவளாக அம்சத்துல உயர்ந்தவளாக உயர்ந்தவளாக தான் அடையழகி அம்மா இருந்தா இடையழகி இடையழகி அப்பேர்பட்ட காளியர்கள் எட்டு பேரும் இருக்கும் அழகுக்கு என்ன நீ எல்லாம் ஒரு அழகுன்னு சொன்னா அதானே ஆண்டவன் என்னால எப்படியுமா முடியும் எனக்கே பிடிக்க மாட்டேங்கு தன்னை வச்சுக்குமான் தவிட்டு கொலக்கட்டை சரி ஊரமைச்சுக்குமா ஊச குறக்கட்ட சரிதான் விடிய காலம் ஆச்சுன்னா ரெண்டையுமே சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாது நூல் வந்துரும் அம்மா நான் விடிய காலம் தான் சாப்பிடுவேன் என்ன செய்வார் தெரியுமா என்ன சாமி கும்பிட வேண்டியிருக்கு ஆலமரத்துல நைட்டிய போட்டாலும் ஆட்டம் போட்டு போய் பாப்பாரு சரி என்ன சொல்ல வராரு அப்படி பார்த்தாலும் என்ன எசைக்கியமா இருக்காளா இல்ல பேச்சியமா இருக்காளான்னு பாக்க போறாரா அதான் சாமம் போல சாமி கும்பிட என்ன வந்து கிடக்குன்னு கேட்டேன் என்னது சாமம் போலயா சாமி கும்பிட போற சாமம் போல எதுக்கு சாமி கும்பிட போறாங்க சாமி கும்பிட போக மாட்டாங்க